Hi guys, welcome to Moon Academy. So in this video, we will talk about the top 50 important questions in Tamil Nadu geography. So we already have the top 50 over subject 50 questions. So in this video, we will talk about Tamil Nadu geography. So video will talk about the academy. We have already a free Tamil test page already. So join Telegram and use it. So Telegram group link in the YouTube description. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எதற்கு பெயர் பெற்றது? வேடந்தாங்கல் சரணாலயம் எதற்கு பெயர் பெற்றதுன்னா பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல்னாலே பறவைகள் சரணாலயம். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யும் பகுதி எது? ஸோ தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யும் பகுதி எதுன்னா நெய்வேலி, என்எல்சின்னு சொல்லுவாங்க, நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன். ஸோ தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்படும் டெல்டா பகுதி எது? பெட்ரோலியம் கிடைக்கப்படும் டெல்டா பகுதி காவிரி. முண்டந்துறை எதனுடன் தொடர்புடையது? முண்டந்துறை பார்த்தோம்னா புலிகள் சரணாலயம். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் இது. இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் சரணாலயம் தமிழ்நாட்டில், சரியா? அடுத்து பாருங்கள், காவிரி உற்பத்தியாகும் மாநிலம். ஸோ காவிரி ஆறு உற்பத்தியாகும் மாநிலம் எங்கன்னா கர்நாடகா. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா தலக்காவிரி, கூர்க் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கும், கூர்க் பக்கத்தில் உருவாகும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மிகுதியாக பாக்ஸைட் உற்பத்தி செய்யும் மாநிலம். ஸோ அதிகப்படியான பாக்ஸைட் உற்பத்தி செய்ய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையின் பெயர் என்ன? ஸோ தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை பெயர் வந்து சோழமண்டல கடற்கரை, அப்படின்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள செயற்கை துறைமுகம், ஸோ கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள செயற்கை துறைமுகம் எதுனா சென்னை. தமிழ்நாட்டிற்கு மழையை தரும் வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம். ஸோ தமிழ்நாட்டிற்கு வந்து அதிகப்படியான மழையை தரக்கூடிய எதுனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசக்கூடிய இந்த வடகிழக்கு பருவக்காற்று மழை தான். சில டைமில் இந்த மாதிரி கேட்பாங்க, தமிழ்நாட்டிற்கு வந்து எந்த பருவக்காற்றின் மூலமாக அதிகப்படியான மழை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஆன்சர்னா வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலத்தில் தான். ஸோ 11வது க்வெஸ்சன் பாருங்கள், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் எவ்வளவு? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் எவ்வளோனா 133 அடி. மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஏன்னா ரெகுலராக இந்த க்வெஸ்சன் கேட்கக்கூடியதான். பிசினாலும் சரி, எந்த டிஎன்பிசினாலும் சரி, ரெகுலராக கேட்கக்கூடியது. மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. சில டைம் டேட்டாவோட கூட கேட்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். மணிமுத்தாறு அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? மணிமுத்தாறு அணை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ 15வது க்வெஸ்சன் பாருங்கள், நரிமணத்தில் கிடைக்கும் பொருளின் பெயர் என்ன? நரிமணம், நரிமணம் அப்படிங்கிறது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து நரிமணம். இங்கே வந்து பெட்ரோலியம் சுத்திகரிப்பாலே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நரிமணத்தில் கிடைக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல். அடுத்து பாருங்கள், இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் எங்குள்ளது? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதான். சில டைமில் வந்து டேரக்டாக க்வெஸ்சன் கேட்கலாமா, பொறுத்துக்களை கூட அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போ இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதகமண்டலம், ஊட்டி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள மாவட்டம், ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள மாவட்டம் சேலம். ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னா மேட்டூர் டேம் தான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் தீவு இந்தியாவின் நிலப்பகுதியிலிருந்து எக்கால்வாயால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ எக்கால்வாய்னா பாம்பன். இந்தியாவின் ரேர் ரேத் இண்டஸ்ட்ரி, ஐஆர்இஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேர் ரேத் இண்டஸ்ட்ரி வந்து எங்குள்ளது? மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணவாளக்குறிச்சி அந்த இடத்துல தான் வந்து இந்த ஐஆர்இஎல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, கன்னியாகுமரி. ஸோ சில டைமில் மாவட்டம் கூட கேட்கலாம், இந்த பிளேஸ் இல்லாமல் மாவட்டம்னு கூட கேட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரி, தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரி எதுனா வந்து செம்பரம்பாக்கம் தான் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரி. ஸ்பிக், ஸ்பிக் ரசாயன தொழிற்கூடம் தமிழ்நாட்டில் எப்பகுதியில் உள்ளது? ஸ்பிக் ரசாயன தொழிற்கூடம் தமிழ்நாட்டில் எப்பகுதியில் உள்ளது அப்படின்னா தூத்துக்குடி. தமிழகத்தில் பாரத மிகு மின் நிலையம் எங்குள்ளது? பெல் எங்கே இருக்குன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. 23வது க்வெஸ்சன் பாருங்கள், தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா விழுப்புரம். தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவதுன்னா காவிரி ஆறு. கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய்,
கேரள கடற்கரையை தமிழ்நாட்டில் இணைக்கும் கணவாய் எதுன்னா பாலக்காடு கணவாய். காவிரி ஆறு எங்கு கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது. ஸோ ரொம்ப இது காவிரி ஆறு ரொம்ப முக்கியமான விஷயம்னா காவிரி ஆறு எங்கு எந்த இடத்துல வந்து கொள்ளிடமாகவும் காவிரியாக பிரியும்னா முக்கொம்பு. ஸோ அந்த பிரிஞ்சு மூணு திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் அந்த பிளேஸ் பேரே வந்து முக்கொம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது. இதெல்லாம் ஆப்ஷன் வச்சு சொல்லக்கூடிய கொஸ்டின் தான் நிலத்தடி நீர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது. ஸோ தமிழ்நாட்டோட வற்றாத ஜீவநதி எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் வந்து நதி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடியது. சிவசமுத்திரமனை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அடுத்த விஷயம் பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள், ஸோ அலையாத்தி காடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எதுனா கடலூர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எதுனா சோலைக்காடு. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் எந்த இரு ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஸோ ஸ்ரீரங்கம் இப்போ தான் பார்த்தோம்னா அந்த காவிரி கொள்ளிடம் பிரிஞ்சு போகும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து ஸ்ரீரங்கம் இருக்கும். ஸோ அப்போ எந்த இரு ஆறுகளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா காவிரி கொள்ளிடம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகிரி தார், அதாவது வரையாடு, நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த மலைப்பகுதி நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளாக உள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் அதிகப்படியான லேண்ட்ஸ்லைடு எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் மிக அதிகமாக மழை பெறும் பகுதி. தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார், பால்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. தமிழ் தாமிரபரணி பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த முகடுகளில் தோன்றுகிறது. ஸோ பொதிகை மலையோட முகடுகளில் தான் வந்து தாமிரபரணி தோன்றும். அடுத்து பாருங்க, கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்கும் ஆறு எது. மோயார் ரிவர். ஸோ கரெக்டாக ஊட்டியில் நீலகிரி பக்கத்தில் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் அந்த பார்டர் இடத்துல இந்த மோயார் ரிவர் வந்து ஆர்ஜின் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சாம்பல் நிற அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது. சாம்பல் நிற சரணாலயம் வந்து விருதுநகர். வந்தா ராவ் சிகரம் எந்த மலையில் உள்ள உயரமான சிகரமாகும். பழனி மலையில் உள்ள உயரமான சிகரம் தான் வந்து வந்தா ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்தா ராவ் சிகரம். அகத்தியர் மலை என்று அழைக்கப்படும் மலை பொதிகை மலை. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது. ஏற்காடு. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எதுனா சேர்வராயன் மலை. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது. நாமக்கல். ஸோ அடுத்த 45வது கொஸ்டின் பாருங்க, பசுமை மாறா காடுகள் உள்ள மலை எதுனா கொல்லிமலை. வெள்ளி கடற்கரை சில்வர் பீச் எங்குள்ளது. கடலூர். தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி, இப்போதான் பார்த்தோம் தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி எதுனா தாமிரபரணி. திருமூர்த்தி அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது. அமராவதி ரிவர் சொல்லுவாங்க. ஸோ திருமூர்த்தி அணை எந்த மாவட்டத்தில்னா திருப்பூர். தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு உள்ள மண் எது. ஸோ மூன்றில் இரண்டு பங்கு, ஸோ 2/3 பங்கு வந்து செம்மண் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இருக்குது, சரிங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே காணப்படும் மண் எதுனா உவர் மண், சரிங்களா. ஸோ இன்றைக்கான டாப் 50 கொஸ்டின் தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் ஒரு முக்கியமான டாப் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த நம்ம டாப் 50 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.